நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமக்யா உபாசகரான அக்னிருத்ரன் குருஜி அவர்கள். இவருக்கு அறிமுகமே தேவையில்லை, அந்த அளவுக்கு ரொம்ப பிரபலம், நிறைய ஆன்மீக தகவல்கள் நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. குருஜியை தான் நம்ம இன்னைக்கு சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. வணக்கம், வாழ்க நலம். இன்றைய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருதாணியை பற்றி நீங்கள் நிறைய நல்ல பதிவுகள் போட்டிருக்கீங்க. மருதாணி பயன்படுத்துறதால என்ன விஷயம், மருதாணியோட வரலாறு, நிறைய விஷயங்கள் மக்களுக்கு சொல்லியிருக்கீங்க. இப்போ பெண்கள் வந்து பர்டிகுலராக இப்போ மருதாணியை யாரும் போடுறதில்ல, அந்த கோன் மெகந்தி தான் போடுறாங்க. நம்ம அரைச்சி வைக்கிற அந்த இலைகள் இருக்கு இல்லையா, அந்த மருதாணியை வைக்கிறதால என்ன நல்ல பலன், ஐஸ்வர்யம் எப்படி கிடைக்குது? வணக்கம், வாழ்க நலம். அதுக்கு முன்னாடி ஒரு பொதுவான ஒரு விஷயம், எப்பவுமே தர்ம காரியங்களை எல்லாரும் தொடர்ந்து செய்யுங்க. பெரிய அளவு தர்ம காரியங்கள் செய்ய முடியலனாலும் சின்ன சின்ன தர்ம காரியங்களை நம்ம செய்துட்டு வரணும். அதுதான் நமக்கு ஒரு மனிதாபிமானத்தை உலகத்துக்கு காட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த கேள்விக்கு போகலாம். மருதாணி அப்படின்னாலுமே மருதாணியுடைய பெருமைகள் பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்சுது அப்படின்னாலும் நம்ம வந்து அதை ரொம்ப பெருசாக எடுத்து சொல்லியிருந்தோம். மருதாணிங்கிறது யாரு, அது ஒரு பெண்ணு, மருதவாசினிங்கிற ஒரு பெண்ணு தான், அது சாபத்தின் அடிப்படையில் மருதாணி செடியாக மாறி இன்னைக்கு எல்லார் கையிலையும் அலங்காரமாக இருக்கக்கூடியது. அது பெரிய வரலாறு, நான் நிறைய சொல்லியிருக்கேன். அது கிட்டத்தட்ட நமக்கு 1 மில்லியன் 1.5 மில்லியன் அளவுக்கு அந்த வீடியோ போச்சு. நம்ம அதோடைய வரலாறு சொல்லும்போது அதுவும் 1.5 மணி நேரம் வீடியோ, 3 பார்ட்டாக போட்டிருந்தோம். அவ்வளோ அதெல்லாம் அதில் போய் பார்த்துக்கிட்டோம். ஜென்ரலாக மருதாணிங்கிறது ஐஸ்வர்யம். எப்படி உப்பை வந்து ஒரு லட்சுமி கடாட்சம்னு நம்ம சொல்கிறோம், உப்பு சொல்லுவோம், மஞ்சள் சொல்லுவோம், நெல்லை சொல்கிறது உண்டு. இது மாதிரி வந்து மருதாணியும் வந்து ஒரு ஐஸ்வர்யம் தான். அதனால அதை பெண்கள் வச்சுக்கிட்டு, ஆண்களும் வைக்கலாம், பெண்கள் அதை அதிகமாக வச்சுக்கணும். சரி, இப்படி வச்சுருக்கிறதுனால என்னென்ன பலன்கள்? இப்போ கோன்லாம் சொன்னேன் இல்லாமா, கோன்லாம் எப்படின்னா மருதாணி, அதுவும் மருதாணியுடைய பொடி தான். ஆனால் அதில் கிட்டத்தட்ட 60-70% கெமிக்கலும் சில வேற சில உபகரணங்கள் கலக்கிறோம். அதனால தான் அது வந்து அந்த லிக்விட், அந்த ஈரமாக இருக்கிறது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கும் கெமிக்கல் இருக்குது. இந்த கையில் பிடிக்க வேகமாக பிடிக்கிறதுக்கும் கெமிக்கல் போட்டிருக்காங்க. ஸோ இது எதுவுமே வந்து நமக்கு உகந்தது கிடையாது. அது கெமிக்கல் தான் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதிலிருந்து கொஞ்சம் மருதாணி எடுத்து தலையில் கொஞ்சம் இப்படி தேய்ச்சிக்கணும். எது அந்த கோனில் இருக்கிற மருதாணி எடுத்து தலையில் கொஞ்சம் எடுத்து நல்லா தோல்லையும் இதுலேயும் படுற மாதிரி தேய்ச்சிங்கன்னா ஒரு 2-3 நிமிஷத்துக்கெல்லாம் நமக்கு அரிக்கும். அது இந்த கைக்கு தான், தலைக்குன்னு வரும்போது அது அரிப்பு எடுத்துரும். அது அப்படின்னா அதில் கெமிக்கல் இருக்கும். இதே நம்ம சராசரி மருதாணி அரைச்சி தலைக்கு தடைக்குவோங்க, அப்படிலாம் ஃபுல்லாவே தலைக்கு தடைக்க வச்சுட்டு ஒரு 1.5 மணி நேரம் ஊற வச்சு குளிர்ச்சின்னு சொல்லுவாங்க. ஆஹா, அது அப்போ இதுக்கு அதுக்கும் எவ்வளோ வித்தியாசம். கெமிக்கல் நமக்கு என்றைக்குமே அது சரியான பொருத்தம் இருக்காது. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இயற்கையை நாடும் போது, மருத்துவம்னு வரும்போது வேற, இயற்கையை நாடும் போது வராது. அதனால் அது அப்படி வருது. அதனால் அந்த மருதாணியை அது குறைக்க சொல்லி தான் நான் பொதுவாக சொல்கிறது உண்டு, அது வேண்டாம் அப்படின்னு. இருந்தாலும் அதை பயன்படுத்துகிறாங்க, சரி பரவாயில்ல அப்படின்ட்டு. இது எப்படின்னா, இந்த மருதாணியை அரைச்சி தான் வைக்கணும். நம்ம வீட்டில் அப்போல்லாம் அரைச்சது உண்டு. அந்த மாதிரி அரைச்சி கையில் குப்பி மாதிரி வச்சு, கையில் ரவுண்டெல்லாம் வச்சு வச்சு காலாலெல்லாம் வச்சுக்குவாங்க. சரி, பலன் என்னன்னு பார்ப்போம். பொதுவாக வந்து மருதாணியை வச்சுட்டு நம்ம வந்து செய்யக்கூடிய காரியங்கள் சித்தி அடையும். அதாவது சித்தி தேவதை, மகாலட்சுமி தேவதைகள்லாம் வந்து அதுக்கு உடன் புரிவாங்கங்கிறது அந்த வரலாறு, அந்த கதைகளில் இருக்குது. நம்ம காரிய சித்திகள் ஏற்படும், தடைப்பட்ட காரியங்கள் நடக்கும். அதேமாதிரி ஒரு கடன் வாங்கிட்டு வாங்கும்போது, ஒரு ஒரு வேறு வழி இல்லாமல் ஒரு கடன் வாங்குகிறோம் நம்ம, அப்படி வாங்கும்போது நம்ம மருதாணி குளிர வச்சுருக்கணும். குளிரனா அதை நல்லா இதாக இருந்திருக்கணும். அப்படி வச்சுக்கிட்டு நம்ம வாங்கக்கூடிய கடன் சீக்கிரம் அடைஞ்சிடும். அந்த கடன் நம்மக்கிட்ட தங்காது, சீக்கிரம் கொடுக்கக்கூடிய நிலை வந்து கொடுக்கும். அதே மாதிரி ரொம்ப நாளாக இப்போ கடனில் இருந்து இன்னைக்கு பணத்தை திருப்பி கொடுக்க போகிறோம் நம்ம அப்படின்னா, இந்த மாதிரி மருதாணி நல்லா குளிர வச்சுக்கிட்டு அதில் எடுத்துன்னு போயிட்டு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, கடன் மேற்கொண்டு பணமும், இப்போ உதாரணத்துக்கு நம்ம 2 லட்சம் வாங்கியிருக்கோம், 50,000 கொடுக்குறோம்னா மீதி பணம் சீக்கிரம் அடைஞ்சிடும். இல்லை நம்ம மொத்தமாகவே செட்டில் பண்ணுறோன்னா 2வது கடன் வாங்கக்கூடிய அந்த அசுப யோகம் வந்து கிட்ட வராது. இது ஒரு விஷயம். இந்த மருதாணி கையில் வச்சுக்கிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே சித்தி அடைகிற காரியங்கள் தான், நல்ல நல்ல காரியங்கள் நடக்கும். அதுலேயும் கண்டிப்பாக வந்து உள்ளங்கையில் வந்து இந்த கோனில் போடும்போது அந்த சாமி படங்கள்லாம் போட்டுக்கிறாங்க, சாமி படங்கள் போடக்கூடாது. ஏன் அப்படின்னா, அது நம்ம அதிலேயே சாப்பிடுவோம், பல வேலைகளுக்கு நம்ம கையை பயன்படுத்துகிறோம். அதனால் அது ஒரு அவமரியாதையாக இருக்கும். சூரியன், நிலவு, இதெல்லாம் கூட வந்து நமக்கு கடவுள் சார்ந்த விஷயங்கள் தான். ஏதாவது பூ மாதிரி அப்படி தான் போட்டுன்னு போகணும், அதெல்லாம் கூட தப்பு. மொத்தத்தில் உள்ளங்கையில் அந்த ரவுண்டு இருந்தே தீரணும். ஆமாம், அது அப்போலாம் வச்சுருப்பாங்க தெரியுமா, ரவுண்டு போட்டு சுத்தி வைப்பாங்க. இந்த சுத்தி வைக்கக்கூடிய இந்த மேடுகள் தெரியுமா, கவனிச்சிருக்கேன், அந்த மேடெல்லாம் வைப்பாங்க. இதெல்லாம் வந்து சுக்கர மேடு குரு இதெல்லாம் சொல்லுவாங்க. கிரகத்தை அடிப்படையாக வச்சு தான் அந்த மேடுகள்னு நம்ம குறிப்பிடுறோம். எல்லா மேடுகள்லையும் வைக்கும் போது கிரகங்கள் எல்லாம் கட்டுப்படுது.
இதெல்லாம் வந்து ஒரு ஒரு சம்பிரதாயம். அப்போ இப்படிலாம் சம்பிரதாயம் வச்சுருந்தாங்க. இங்கெல்லாம் இப்படி வைக்கும் போது வைக்கிறது, இந்த இடத்துல வந்து வைக்கும் போது வைக்கிறது, காலில் வைக்கிறது, கால் வழியாக தான் சனி அதிகமாக பிடிக்கிறதா குறிப்புகள் கொடுக்குறாங்க இல்லையா. அதை தவிர்க்கிறதுக்கு, அவருடைய வேகம் குறையிறதுக்கு, இப்போ பிடிக்கிறது பிடிக்க தான் போகிறாரு, ஸ்பீடை குறைக்கிறதுக்கு தான் அப்போல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போல்லாம் வந்து குரு பெயர்ச்சி சனி பெயர்ச்சி காலங்கள்லாம் கூட இந்த மாதிரி மருதானியை வச்சு கொஞ்சம் பலப்படுத்திக்குவாங்க. அதாவது அந்த அதை பற்றி நான் வேணால் நம்ம தனியாக ஒரு வீடியோ பண்ணுவோம், ஏன்னா இப்போ இது வருது இல்லையா. அந்த மாதிரி அப்போல்லாம் வச்சு பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அது வயிற்றில் வந்து மருதானியை வந்து எடுத்து நம்ம அரைச்சது, நான் சொல்கிறது கோன் கிடையாது, அந்த மருதானியை நம்ம அரைச்ச மருதானியை அப்படியே வயிற்றில் வச்சு ஒரு துணி வச்சு கட்டிக்கிட்டு படுத்தாங்க அப்படின்னா வயிறு சம்பந்தமான கோளாறுகள், அப்புறம் வந்து மாதவிலக்கு சம்மந்த கோளாறுகள்லாம் இருக்கு இல்லையா. சில பேருக்குலாம் அந்த மாதவிலக் காலத்தில் வயிறு வலியெல்லாம் வரும், அதெல்லாம் சம்மந்தப்பட்டெல்லாம் குறைக்கிறது. அதில் குறைபாடுகள் என்ன மாதிரி குறைபாடுகள் இருந்தாலும் சரியாகுது அப்படிங்கிறது அப்போதையே வந்து ஒரு தாற்பரியமாக வச்சுருந்தாங்க. அதெல்லாம் இன்னும் நிறைய விஷயம் சொல்லலாம். அதனால் மருதாணி வச்சுக்கிறது நல்லது. அது மாதிரி கல்யாண காட்சிகளெல்லாம் வச்சுக்கிறோம், அதை தாண்டி வீட்டில் நடக்கக்கூடிய, அதாவது வீட்டில் நடக்கிற விசேஷங்களுக்கு வச்சுக்கிறாங்க. அது நான் சொல்கிறது எப்படின்னா பூஜைகளுக்குன்னு ஒதுக்குறோம் இல்லையா, ஒரு தீபாவளி பொங்கல் விசேஷ பூஜைகள் அப்போல்லாம் கையில் வச்சுக்கினா அந்தந்த தேவதைகள் நம்மளை அண்டுன்னு சொல்கிறாங்க. தீபாவளிக்குன்னா அதுக்கு ஒரு தேவதை உண்டு, பொங்கலுக்கு ஒரு தேவதை உண்டு, சுபகாலங்களை நிர்ணயிக்கிற தேவதைன்னு சொல்லப்படுறது அது. அந்த மாதிரி தேவதைகளும் நம்மக்கிட்ட வந்து அது அண்டும், மங்கள தேவதைகள்னு சொல்லுவாங்க. அதை வைபவ தேவதைன்னு ஒரு தேவதை இருக்கு. வைபவம் நம்ம வீட்டில் பழைய வார்த்தைகள் கேள்விப்பட்டீங்கன்னா வைபவம் நடக்குது, அந்த அந்த கோயிலுடைய வைபவம், கோயில் வைபவம், வைபவங்கிறது ஒரு தேவதை. அது ஆக்சுவலா அது ஒரு தேவதை. அது அது எங்கன்னா இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்கக்கூடிய இடத்துல இருக்கும். அது அதோடைய கடாட்சம் இருந்தால் தான் அந்த வைபவத்தை நீ ஒழுங்காக நடத்த முடியும், இல்லைன்னா அங்கே கோளாறு நடந்துடும். அந்த வைபவ தேவதை முதற்கொண்டு இந்த மருதாணிக்கு கட்டுப்படும். மருதாணி இருக்கிற இடத்துல வந்து வைபவ தேவதை சந்தோஷப்படுமா, அதனால அந்த வைபவ தேவதைக்கு சொல்ல. அந்த மாதிரி இந்த மாதிரி தேவதைகள் எல்லாம் கூட அது கட்டுப்படுறதுன்னு பழைய ஒரு தாற்பயமான கதைகள் உண்டு. அதனால தான் அந்த மருதாணி வச்சுக்கிட்டா பெண்களுக்கு ரொம்ப யோகம், ரொம்ப நல்லது. முடிஞ்ச மட்டும் அரைச்சி வைக்கணும், வேற வழி இல்லைன்ற பட்சம் வேணா அந்த கோன் வச்சுக்கிட்டோம், ஆனால் அரைச்சி வைக்கிறது நல்ல ஐஸ்வர்யத்தை கொடுத்துரும். நீங்கள் அதை செஞ்சு பார்க்கலாம். ஏன்னா என்னுடைய பழைய வீடியோ பார்த்தா தெரியும் அந்த மருதாணி யாருங்கிறது. அதனால் இதோ இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதாவது அரிசியோ வீட்டுக்கு தேவையான பருப்புகளோ மருதாணி வச்சுட்டு கடையில் வாங்கி வந்தோம்னா குறை இருக்காது அப்படின்னு. அது மாதிரி கெடும் பொருள்னு இருக்கும். இந்த தானியத்திலேயே கூட சில வீட்டிலலாம் நம்ம அரிசி பருப்பு உளுந்து இந்த மாதிரி தானியங்கள் சில பேர் கெட்டு போயிடும், கெட்டு போயிடும். சில பேருக்குலாம் இருக்கும், சில பேர் கெட்டு போயிடும். இந்த கையில் இது பண்ணும்போது கெடாது, தானியங்கள் கெடாதுன்னு சொல்கிறாங்க பெரியோர்களுடைய வாக்குகளில் இருக்குது. அதனால தான் சொல்கிறது அந்த பொருள் கெட்டு போகாமல் இருக்கிறது கூட அந்த மருதாணி யோகம் கொடுக்கும் அப்படிங்கிற. அதனால் மருதாணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஐஸ்வர்யம் மங்களம் முதல்ல நல்ல ஒரு அழகு, அழகு கூடக்கூடியது. ஏன்னா மருதவாசினி தேவதை, மருதவாசினிங்கிற ஒரு பெண்ணுடைய அந்த ரத்தம் தான் சொல்லப்படுற கதை இல்லையா. நல்லது நடக்கும். இப்போ நான் சொன்னபடி செய்து அவங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம். ரொம்ப அருமையாக சொன்னீங்க குருஜி, நன்றிகள்.